ஹலோ நண்பர்களே, என் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாய் ஃப்ரெஷ், நான் உங்கள் சார்லி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மீனோட பேர் என்னென்னா, ஒரு 3 கிலோ தூண்டில் கண்ணாடி பாறை. இதை எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்லைஸ் பண்ணுறாங்கன்றதை வாங்க வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்போம். நண்பர்களே, வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனோட தலையை கட் பண்ணி முடிச்சுட்டாரு. இப்போ வந்து அந்த மீனை வந்து குறுக்கு கட் பண்ணி ஸ்லைஸ்டை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இப்போ ஒரு ஸ்லைஸ் போடுறாரு பாருங்கள். அந்த ஃப்ளஷ்ஷு பாருங்கள், எவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்காக ஃபேப்லஸாக இருக்குன்றதை பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்குங்க அந்த ஃப்ளஷ்ஷு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைபர் கேட்ச். காலையில் 4 மணிக்கு போயிட்டு தொழிலுக்கு 6 மணிக்கு ரிட்டர்ன் வரும்போது பிடிச்சிட்டு வர மீனுங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஊக்கு மீனு சொல்லுவாங்க. அந்த ஊக்கு மீன் தான் இந்தமாரி அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மீட்டு. இது வந்து வளசர பக்கத்தில் ஒரு கஸ்டமருக்கு 3 கிலோ மீன் அப்படியே ஃபுல்லாக போச்சு. அவருக்கு எப்படி எதிர்பார்த்தாரோ அந்த அளவுக்கு வந்து இந்த மீன் அவர் வந்து சென்று அடைஞ்சிது. அதுக்கு அவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தான் அங்கே ஜாய் ஃப்ரெஷ் எதிர்பார்க்குது. இந்த மாதிரியான ஒரு சர்வீஸை தான் வந்து ஜாய் ஃப்ரெஷ் எப்பவுமே கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் ஃப்ளஷ்ஷை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அவர் கட் பண்ணி போகிறாருன்றது. அது கட் பண்ணுறது வேறு யாரும் இல்லைங்க, மாஸ்டர் குமார். பாருங்கள், நீங்கள் பாருங்கள் அந்த ஃப்ளஷ்ஷை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு பண்ணுறாங்க. அதேமாதிரி அந்த ஸ்லைஸும் பாருங்கள், அப்படியே ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லைங்க. இவங்களாம் வந்து ப்ரொஃபஷனல் கட்டுற இவங்ககிட்டலாம் வந்து தோற்றுருவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க இவங்களாம். இவங்களாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் தாங்க உங்களுக்கு. பாருங்கள், அவர் ஆல்மோஸ்ட் கட் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ அவர் வந்து தலையை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த தலையில் இருக்க அந்த மீனோட கண்ணை பாருங்கள், எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குன்றத பாருங்கள். இந்த மீனோட கண்ணை பார்த்து தாங்க அதோடய ஃப்ரெஷ்னஸ்ஸே நம்ம நிர்ணயிக்க முடியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மீனோட ஷேட்னஸ், அந்த அவுட்டர் ஸ்கின்ல இருக்கிற ஷேட் வச்சு தாங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து ஒரு மீன் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், அவர் ஆல்மோஸ்ட் கட் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த மீனோட ஃப்ரெஷ்னஸ்ஸு போலவே பார்த்திங்கன்னா குமாரோட புன்னகையும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை